Hello children, welcome to Students Home Learning. In this video, we are going to see 4th Standard English Unit 3 Pros, The Struggling Star Term 3. The unit oda exercises and question answers link description la kuduthirukken. Indha lesson oda meaning sa modhala paakalam. My Little Pictionary. Award. A prize given to recognize an achievement. Award appadina virudhu. Oruthanga senja saadhanaiya angikerikkiradhukaga valangapadra parisu dhaan award. Technologist. An expert in any technology. Technologist அப்படினா தொழில்நுட்பவியலாளர் ஒரு தொழில எக்ஸ்பர்ட்டா இருக்கறவங்க டெக்னாலஜிஸ்ட் ஷாக் காஸ் சம்வன் டு ஃபீல் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அப்செட் ஷாக் அப்படினா அதிர்ச்சி யாரையாவது ஆச்சரியமா இல்லனா வருத்தமா உணர வைக்கிறது தான் ஷாக் மேஜிக் ட்ரிக்ஸ் such as making things disappear and reappear performed as entertainment மேஜிக் அப்படினா ட்ரிக்ஸ் அதாவது தந்திரம் பொழுதுபோக்குக்காக ஒரு பொருளை மறைச்சு வச்சிட்டு அதை திருப்பி கொண்டு வரது தான் மேஜிக் ரப் Move one object against another. Rub அப்படினா தேய்க்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எழுதும்போது தேவையில்லாததை எரேசர் வச்சு எரேஸ் பண்ணுவோம். அதுதான் ரப். Glossary. First one, recognize. To know or accept someone or something. Recognize அப்படினா அடையாளம். பொருட்களையும் மனிதர்களையும் அடையாளம் கண்டுகொள்றதுதான் recognize. Empowered. To give the authority or power. Empowered அப்படினா அதிகாரம் பெற்றதுன்னு அர்த்தம். அதிகாரம் கொடுக்கிறதுதான் empowered. Campaigns. Activities for some specific purpose. Campaigns அப்படினா பிரச்சாரங்கள் சில குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நடத்தப்படுறது தான் campaigns. Potential, talent, ability. Potential அப்படினா திறமை இல்லனா திறன். Sustain, keep going. Sustain அப்படினா தொடர்ந்து போறது. Inspiring, to influence, attract. Inspiring அப்படினா ஈர்க்கிறது. பெரிய சாதனைகள் செஞ்சவங்களை பார்த்து ஈர்க்கப்படுறோம் இல்லையா அதுதான் inspiring. The struggling star. Farhan and his father are reading the newspaper, the favorite part of his morning. Farhan அவங்க அப்பாவும் காலையில அவங்களுக்கு பிடிச்ச செயலான நியூஸ்பேப்பரை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. He gets up, brushes his teeth, drinks his milk and sits with his father to read the news every day. Farhan காலையில எழுந்திருச்சு பல் துலக்கிட்டு பால் குடிச்சிட்டு அவங்க அப்பா கூட உட்கார்ந்து நியூஸ்பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஃபர்ஹான் அவங்க அப்பாவும் என்ன பேசிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஹான் அபு வாட் இஸ் YOUNG லீடர்ஸ் அவார்ட் Father, it is Young Leaders Award. It is given to only 17 people from around the world every year. It recognizes the effort they have taken to make the world a better place. Farhanoda appa Young Leaders Award nu solraru. Ovvoru varshamo ulagam muluvadum 17 perukku da indha award kudupanga. Indha ulagatha vaalradhukku nalla idama maatradhukku muyarchi pandravangalukku indha award kudupanga appdi solraru. Farhan, wow, only 17? I am so proud that an Indian has got this award. 17 பேருக்கு தான் கொடுப்பாங்களா அதுல ஒரு இந்தியர் அவார்டு வாங்கி இருக்கத நினைச்சு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு ஃபர்ஹான் சொல்றான் ஃபாதர் டு யூ நோ வை ஹி காட் இட் எதுக்காக அவருக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்பா கேக்குறாரு ஃபர்ஹான் நோ கேன் யூ பிளீஸ் டெல் மீ தெரியாது அதை நீங்க எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு ஃபர்ஹான் கேக்குறான் ஃபாதர் ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நாட் ஒன்லி பி ப்ரவுட் வென் வி சீ ஆர் ஹியர் சச் நியூஸ் வி ஷுட் ஆல்சோ நீ இதை பத்தி கேட்டதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு பெருமைப்படுறது மட்டும் இல்லாம நம்மளும் அந்த மாதிரி செய்யணும்னு அப்பா சொல்றாரு ஃபர்ஹான் லேர்ன் ஃப்ரம் இட் எஸ் அபு ஐ ரிமெம்பர் திஸ் ஆமா அப்பா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் செய்யறேன் ஞாபகமும் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஃபாதர் வெரி குட் கார்த்திக் இஸ் அ டெக்னாலஜிஸ்ட் ஹூ ஹாஸ் நாட் லேட்டஸ்ட் டிசபிலிட்டி ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் லேர்னிங் நாட் ஒன்லி தட் ஹி ஹாஸ் எம்பவர்ட் அதர் பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் டு பி சக்சஸ்ஃபுல் ஐடி என்ஜினியர்ஸ் அவரு பேரு கார்த்திக் அவர் ஒரு டெக்னாலஜிஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னா தொழில்நுட்பவியலாளர் டிசபிலிட்டி அப்படின்னா இயலாமை ஆனா அந்த இயலாமை வந்து அவர் தொடர்ந்து படிக்கிறதுல இருந்து தடுக்க முடியல அது மட்டும் இல்ல இந்த மாதிரி உடல் குறைபாடு இருக்கிற மற்றவங்களையும் வெற்றிகரமான தகவல் தொழில்நுட்ப பொறியாளரா மாத்திருக்காரு ஃபர்ஹான் வாட் டிசபிலிட்டி என்ன டிசபிலிட்டி அப்படின்னு கேக்குறான் ஃபாதர் கார்த்திக் இஸ் பிளைண்ட் லெட் மீ டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட் கார்த்திக்கு கண் பார்வை கிடையாது அவருடைய குழந்தை பருவத்துல நடந்த கதைகளை உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் ஸ்டடிட் இன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இன் நியூ டெல்லி கார்த்திக் டெல்லியில இருக்கிற டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க ஹி வாஸ் அ ஸ்மார்ட் அண்ட் பிரைட் ஸ்டூடெண்ட் கார்த்திக் புத்திசாலியான மாணவன் கார்த்திக் டிட் வெல் இன் ஆல் சப்ஜெக்ட் பட் ஹி லைக்ட் சயின்ஸ் த மோஸ்ட் கார்த்திக் எல்லா சப்ஜெக்ட்ஸையும் சிறப்பா படிச்சாலும் சயின்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்ரி திங் வாஸ் குட் ஃபார் கார்த்திக் டில் ஹிஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் கார்த்திக் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எல்லாம் சிறப்பா இருந்தது After scoring full marks in 10th standard public exam, Karthik wanted to study science in 11th and 12th standard.
கார்த்திக் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஹான், ஐ எம் ஷுர் ஹி காட் இட், ஹி காட் ஃபுல் மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட். அவர் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கினால கண்டிப்பா அந்த குரூப் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஃபர்ஹான் சொல்றான். ஃபாதர், நோ, ஆக்சுவலி தி கவர்மெண்ட் ரூல் இன் டெல்லி டிட் நாட் அலவ் பிளைண்ட் சில்ட்ரன் டு ஸ்டடி சயின்ஸ் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்ட். அதுக்கு ஃபர்ஹானோட அப்பா இல்லன்னு சொல்றாரு. ஏன்னா டெல்லி அரசோட சட்டப்படி கண் பார்வை இல்லாத மாணவர்கள் 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சயின்ஸ் படிக்க முடியாதுன்னு இருக்கு. ஃபர்ஹான், ஐ டு நாட் திங்க் தட்ஸ் ஃபேர், எவ்ரி ஒன் ஷுட் பி ஏபிள் டு ஸ்டடி வாட் தே லைக். ஃபர்ஹான் இது சரியில்லை அப்படின்னு சொல்றான். எல்லாருமே அவங்க விரும்புறத படிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஃபாதர், திஸ் இஸ் வாட் கார்த்திக் ஆல்சோ ஃபெல்ட், இதுதான் கார்த்திக்கும் நினைக்கிறாரு. ஹி லவ்ட் சயின்ஸ் அண்ட் ஹி வாண்டட் டு ஸ்டடி தட், அவருக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால அதை படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹி ரெஃப்யூஸ் டு லெட் இஸ் டிசபிலிட்டி கம் இன் த வே, அவரோட உடல் குறைபாடு இதுக்கு தடையா இருக்கிறத அவர் விரும்பல. ஹி சேலஞ்ச் த கவர்மெண்ட் அண்ட் ஹெல்த் கேம்பெயின்ஸ் டு கெட் பெர்மிஷன், அனுமதி கிடைக்கிறதுக்காக அரசாங்கத்துக்கு சவாலா நிறைய பிரச்சார கூட்டங்கள் நடத்துறாரு. ஃபைனலி ஆப்டர் 9 months ஹி காட் பெர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ், 9 மாதங்களுக்கு பிறகு சயின்ஸ் படிக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குது. நாட் ஒன்லி தட், ஹி மேட் ஷுர் தட் ஆல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் பெர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ் இஃப் தே வாண்ட். அது மட்டும் இல்ல, பார்வை இல்லாத மற்ற மாணவர்களும் சயின்ஸ் படிக்க விரும்பினா அவங்களும் படிக்கலாம்னு அனுமதி வாங்கியிருந்தாரு. ஃபர்ஹான், வாவ், 9 months இஸ் சோ லாங், ஐ எம் ஷுர் ஐ வுட் ஹவ் கிவன் அப், 9 மாதங்கள்னா ரொம்ப அதிகம், நானா இருந்தா இதை கைவிட்டிருப்பேன் அப்படின்னு ஃபர்ஹான் சொல்றான். ஃபாதர், சேஞ்ச் டேக்ஸ் டைம் ஃபர்ஹான், மாற்றங்கள் நிகழ காலங்கள் தேவை அப்படின்னு சொல்றாரு. வி ஷுட் டேக் ஒர்க் ஹார்ட் அண்ட் பி பேஷண்ட் இஃப் யூ வாண்ட் டு சி சேஞ்ச் ஹேப்பன் அரௌண்ட் அஸ், மாற்றங்கள் நிகழ்றதுக்கு கடினமான உழைப்பும் பொறுமையும் தேவைன்னு சொல்றாரு. கார்த்திக் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஸ்டூடெண்ட் இன் இந்தியா டு ஸ்டடி சயின்ஸ், பார்வை குறைபாடு உள்ள மாணவர்களே முதலாவதா சயின்ஸ் படிச்சது கார்த்திக் தான் அப்பா சொல்றாரு. ஃபர்ஹான், வாட் டிட் கார்த்திக் டூ ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன பண்ணாருன்னு கேக்குறான். ஃபாதர், கார்த்திக்ஸ் ட்ரீம் அண்ட் பேஷன் வேர் நெவர் லிமிட்டட், கார்த்திக்கோட கனவும் விருப்பமும் அளவில் அடங்காததா இருந்தது. His love for science helped him get more than 95% in the 12th board exam. Science மேல இருக்கிற விருப்பத்தால 12th standard board examல 95% க்கு மேல மார்க் அவரால் வாங்க முடிஞ்சது. His dream was to study in an IIT. IIT-ல படிக்கிறது தான் அவரோட கனவு. IIT is one of the best colleges in our country. நம்ம நாட்டில் இருக்கிற சிறந்த காலேஜஸ்ல IIT-யும் ஒண்ணு. ஃபர்ஹான், I want to study in IIT too. எனக்கும் IIT-ல படிக்க ஆசை அப்படின்னு ஃபர்ஹான் சொல்றான். ஃபாதர், good, but only if you want to study science. ஃபர்ஹான் அப்பா அதுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு, ஆனா நீ சயின்ஸ் படிக்க விரும்பினா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா IIT-ல சயின்ஸ் மட்டும் தான் படிக்க முடியும். எவ்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் டிஃபரெண்ட் பெஸ்ட் காலேஜஸ், வி வில் டாக் அபவுட் தட் சம் அதர் டே, ஒவ்வொரு பாடத்துக்கும் பல சிறந்த காலேஜஸ் இருக்குன்னு சொல்றாரு. இதை பத்தி இன்னும் ஒரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், ஹி வாண்டட் டு ஸ்டடி இன் த IIT, பட் நன் ஆஃப் த 16 IITs இன் இந்தியா என்ரோல்டு ஹிம், ஆனா இந்தியால இருக்கிற 16 IITsல அவரை எதுலயுமே சேர்த்துக்கல. ஃபர்ஹான், வாட் அகெய்ன், என்னது திரும்பவுமா அப்படின்னு ஃபர்ஹான் கேக்குறான். ஃபர்ஹான், எஸ், கார்த்திக் வாஸ் சின்சியர் அண்ட் லேர்ன் வெல், ஃபர்ஹானோட அப்பா ஆமான்னு சொல்றாரு. கார்த்திக் அதை உண்மையா படிக்கணும்னு நினைக்கிறாரு. ஹி வாஸ் ஆல்சோ வெரி குட் அட் சயின்ஸ், பட் அவர் காலேஜஸ் டிட் நாட் ரெக்கக்னைஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் ட்ரீட்டட் ஹிம் அன்ஃபேர்லி, ஆனா நம்ம காலேஜஸ்ல எல்லாம் அவரோட திறமையை அங்கீகரிக்கல, அவரை நியாயம் இல்லாம நடத்தினாங்க. ஃபர்ஹான், தென் டிட் ஹி சேஞ்ச் தேர் மைண்ட் டு, அவங்களோட மனசெல்லாம் அவர் மாத்தினாரா அப்படின்னு ஃபர்ஹான் கேக்குறான். ஃபாதர், எஸ் ஹி டிட், ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் ஹி மேட் த காலேஜஸ் ஓபன் தேர் டோர்ஸ் டு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பல மாதங்களுக்கு பிறகு காலேஜஸ்ல எல்லாம் பார்வை இல்லாத மாணவர்களும் சயின்ஸ் படிக்கிறதுக்குரிய கதவுகளை திறக்கிறாரு. திஸ் ஹெல்ப் நியர்லி 15 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி இன்ஜினியரிங் இன் தீஸ் காலேஜஸ், 15 பார்வை இல்லாத மாணவர்கள் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல படிக்கிறதுக்கு இது உதவியா இருந்துச்சு. ஃபர்ஹான், ஹி மஸ்ட் பி அ ஸ்ட்ராங் பர்சன், அவர் ஒரு வலிமையான மனிதரா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஃபர்ஹான் சொல்றான். ஃபாதர், எஸ் ஹி இஸ் ஸ்ட்ராங், ஹி இஸ் ஸ்ட்ராங் இன் ஹிஸ் பிலீஃப்ஸ் அண்ட் லேர்னிங்ஸ், அவரோட நம்பிக்கையிலயும் அறிவுத்திறன்லயும் உறுதியா இருந்தாரு. ஹி இஸ் ஸ்ட்ராங் இன் தி எஃபர்ட் ஹி புட்ஸ், அவர் எடுக்கிற முயற்சிகள்ல உறுதியா இருந்தாரு. வாட் டு யூ திங்க் ஹி டிட் ஆஃப்டர் தட், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிருப்பாரு நீ நினைக்கிறேன்னு ஃபர்ஹானோட ஃபாதர் கேக்குறாரு. ஃபர்ஹான், ஹி மஸ்ட் ஹவ் ஸ்டடிட் இன் த IIT, அவர் IIT-ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஃபாதர், நோ ஹி டிட் நாட், ஹி காட் அன் அட்மிஷன் டு ஸ்டடி அட் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி இன் த USA, அவர் அந்த மாதிரி செய்யல,
யூஎஸ்ஏல இருக்கிற ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டியில அவருக்கு படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைச்சது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் த வேர்ல்டு. ஹி வென் தேர் அண்ட் ஸ்டடிட் கம்ப்யூட்டர்ஸ். அது உலகத்துல இருக்கிற சிறந்த கல்லூரிகள்ல ஒண்ணு. அங்க போய் அவரு கம்ப்யூட்டர்ஸ் படிச்சாரு. ஃபர்ஹான் அமேசிங் ஃபாதர். ஹி ஆல்சோ ஸ்டார்டட் டூ மோர் கம்பெனிஸ் தட் எய்ம் அட் ஹெல்பிங் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் ரீச் தேர் ஃபுல் பொட்டன்ஷியல். உடல் குறைபாடுள்ள குழந்தைகள் தங்களோட முழு திறமை அடைய உதவுறதுக்காக இரண்டு நிறுவனங்களை தொடங்கினாரு. ஹி பிலீவ்ஸ் தட் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆர் இம்பார்ட்டன்ட் டு என்ஷோர் சில்ட்ரன் லேர்ன் அண்ட் சஸ்டெயின் தெம்செல்ஸ். கல்வி தொழில்நுட்பம் இது ரெண்டையும் குழந்தைங்க கத்துக்கிட்டு அவங்கள நிலைநிறுத்தி கொள்றதுக்கு உதவும்னு அவர் நம்பினாரு. He says that he will try for many more months and years to come to make sure that all the 130 crore people reach their full potential. பல மாதங்கள் பல வருடங்கள் உழைத்து 130 கோடி மக்களும் தங்களோட முழு திறனை அடையறத உறுதி செய்ய போவதா அவர் சொல்லியிருந்தாரு. Farhan, he is inspiring. I will also work hard and achieve my dreams, even if I don't always have the support I need. நானும் என்னோட கனவுகளுக்காக யாரோட ஆதரவு இல்லைனாலும் கடினமா உழைச்சு அதை அடைவேன் அப்படின்னு ஃபர்ஹான் சொல்றான். Father, very good. If we work hard, there will always be support for us. ரொம்ப நல்லது. நம்ம கடினமா உழைச்சா நமக்கு எப்பவுமே ஆதரவு இருக்கும்னு அப்பா சொல்றாரு. Sometimes the support comes from outside, but many times it comes from within us. சில நேரம் நமக்கு ஆதரவு வெளியே இருந்து வரலாம், ஆனா பல நேரங்கள்ல அது நமக்குள்ள இருந்து தான் கிடைக்கும். Now go, get ready. It is time to go to school. இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, ரெடி ஆகு அப்படின்னு அப்பா சொல்றாரு. Farhan, yes Abu. இந்த லெசன்ல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளும் கடினமா உழைச்சா கண்டிப்பா வெற்றி பெறுவோம். நம்மளோட கடின உழைப்பு இருக்கும் போது நம்மளோட இயலாமை அதுக்கு தடையா இருக்காது. இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வீடியோ கிளிக் பண்ணி இந்த யூனிட்டோட எக்ஸசைசஸ் அண்ட் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வீடியோ பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.